ஆக்சிஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சிஸ் பேங்க்கில் புதுசாக ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனும் கொடுக்குறாங்க. எந்த விதமான பே ஸ்லிப் டாக்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் உங்களோட நல்ல சிபில் ஸ்கோரை மட்டும் பேஸ் பண்ணி இந்த ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனும் கொடுக்குறாங்க. அது மாதிரியே வழக்கமாக எல்லா நிறுவனங்களும் கொடுக்குற மாதிரி நான் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் உங்களோட சேலரியை பேஸ் பண்ணியும் பர்சனல் லோன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மக்களும் இந்த ஆக்சிஸ் பேங்க் பர்சனல் லோனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்துடும். பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ்னு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் அதிகபட்சமாக 40 லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும். மேக்ஸிமம் டெனியூர் அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் போட்டுக்க முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 10.49% பர் ஆனம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து கேட்டகரி ஏ கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு கூட 16க்கு மேலே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நானே பர்சனலாக வாங்கியிருக்கிறேன் இவங்கக்கிட்ட லோன். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களோட லோன் அமௌண்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனும் கொடுக்குறாங்க, நான் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர் அடிப்படையில் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை, மற்ற நிறுவனங்களை மாதிரி தான். இதுவே நீங்கள் நான் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் வாங்குறீங்க, பர்சனலாக அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வாங்குற டைமில் லாஸ்ட்டு 3 மந்த் பே ஸ்லிப்பும் உங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். மினிமல் டாக்குமெண்டேஷன் மினிமம் அமௌண்ட்டு 50,000லேருந்தே கொடுக்குறோம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கீழே வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்சனல் லோன்னு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து காமனாக மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்கிறது அளவு இல்லை, குயிக்காக அப்ரூவல் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. செக் ஓவர் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா சேலரி டாக்டர், அப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். உங்களோட மினிமம் ஏஜ் கண்டிப்பாக 21 இருக்கணும், மேக்ஸிமம் 60 வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம். அது வந்து லோன் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய டைமில், அதாவது இப்போ ஒரு 5 வருஷம் டெனியூர் போடுறீங்க அப்படின்னா அப்போ 55 வயசில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். மினிமம் மந்த்லி இன்கம் 15,000 ரூபாய் இருந்தாலே போதும், நெட் மந்த்லி இன்கம் அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகக்கூடியது. டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த நம்ம முக்கியமான எலிஜிபிலிட்டி டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன். எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நான் இருந்தாலும் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்காக செகண்ட் ஆப்ஷனை இப்போ சூஸ் பண்ணுறேன். இன்கம் ரேஞ்ச் கேட்பாங்க, அதில் வந்து உங்களோட இன்கம் வந்து இதில் எந்த கேட்டகரியில் வருமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸிஸ்டிங் கஸ்டமரானு கேட்டிருக்கிறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, அக்கௌண்ட் இல்லாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி ரேஞ்சு, நேம், உங்களோட ஆதார் கார்டிலையோ பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், சிட்டி, அதுக்கப்புறம் அந்த கேப்சரில் இருக்கக்கூடியதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு வந்து டஸ் நாட் மீட் அவர் பாலிசி க்ரைட்டீரியான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஓர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் சீக்கிரமாக கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸஸ் சீக்கிரமாக முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாப்அப் வரும். நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைரெக்டாக பிரான்ச்சில் போய் கூட விசிட் பண்ணலாம். லோன் சென்டர் இருக்கும், இல்லை ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்லேயும் போய் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ப்ராசஸ் உங்களுக்கு சுலபமாக தோணுதோ அதை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.